காஞ்சிபுரம் ஊத்துக்கோட்டை வட்டங்களில் மட்டும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. தொடர் மழையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை. சென்னை அருகே கொசஸ்தலை ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய 37 பேர் மீட்பு. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. சபரிமலையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம். அசம்பாவிதங்களை தவிர்க்க கேரள முதலமைச்சர் தலைமையில் இன்று அவசர ஆலோசனை. இரண்டாவது முறை குஜராத் முதலமைச்சராக பூபேந்திர பட்டேல் இன்று பதவியேற்பு. பதவியேற்பு விழாவில் பங்கேற்க புறப்பட்டு சென்றார் ஓ பன்னீர்செல்வம். இந்தியாவில் 200 நாட்களுக்கு மேலாக பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லை. கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப விலையை குறைக்க வலுக்கும் கோரிக்கை. குஜராத்தில் காங்கிரஸ் வெற்றியை தடுத்தது ஆம் ஆத்மி கட்சியே என ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. ஹிமாச்சல் டெல்லியில் பாஜக அதிகாரத்தை இழந்த உண்மையை மறைக்க முடியாது என்றும் விமர்சனம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் மகாகவி பாரதியார் சிலை திறப்பு. காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். நடிகர் ரஜினிகாந்தின் 72வது பிறந்தநாளை கொண்டாடும் ரசிகர்கள். ஜெயிலர் படத்தின் அப்டேட் குறித்த அறிவிப்புடன் வாழ்த்து காணொலி வெளியிட்ட சன் பிக்சர்ஸ். கொடைக்கானல் மலை கிராமத்தில் நடைபெற்ற பாரம்பரிய சேத்தாண்டி திருவிழா. ஒருவர் மீது ஒருவர் சேற்றை வாரி அடித்து கொண்டாட்டம். புதுச்சேரி கோவில் யானை உயிரிழந்த இடத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட சிலை அகற்றம். எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி. சென்னை பூந்தமல்லி அருகே சிக்கராயபுரம் கல்குவாரி நிரம்பியது. வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் மழைநீர் சேமிப்பு. தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா வீட்டில் 7 மணி நேரம் சிபிஐ விசாரணை. டெல்லியில் தனியார் மதுபான கடை உரிம முறைகேடு தொடர்பான வழக்கில் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.